Yo, உன் பொண்ணு நைட் வீட்டு விட்டு ஓடி போயிடுதியா? நீ என்ன ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்க? ஆனா அது ஏன் இப்படி சைடுல சைடுல ஓடி போகுது? பாத்தியா, போய் பஸ்ல கீஸ்ல ஏறி போகுது, டக்குனு போய் பிடிங்க. கன்ஃபார்முங்க, இப்படி ஓடுறதெல்லாம் பார்த்தா இந்த ரீல்ஸ் அப்படியே முடிக்கும் போது சைடு கேள்வி சருன்னு ஓடிடும். அவங்க வீடியோ எடுத்துருக்கு, அவங்க அப்பா பாப்பாரு, என்ன கேமராவை தாண்டி போயிட்டா? இங்கே பாருமா, கேமராக்குள்ளவா, கேமராக்குள்ள வாண்டா, கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு வராது. அது ஓடி போயிட்டு இருக்கியா, புடிங்கயா. ரீல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச மேடம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் என்ன, ரீல்ஸ் முடியல. இப்போ என்ன க்யூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்மளெல்லாம் சாகடிக்குது? க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸாக கொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இல்லை, நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பையன், இப்போ உங்கள் ஆள் வந்து வீடியோ எடுத்துட்டுக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் பக்கத்தில் போய் இப்படி இந்த நசையா மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற பசங்களை பற்றி தெரியல, நானாக தான் உடனேலேயே ஒன்று போட்டு உள்ள போடி, உள்ளே ஜாவ். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீ? நின்று சும்மா சொன்ன நானே, நல்லா தான் இருக்கும். யாருங்க பின்னாடி இருக்கு சிவனா? அவரே முக்தி அழிந்து கடவுள் நிலைமைக்கு போய் இப்போ கடவுளாக மாறி அவர் பாட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈஷா யோகா சென்டருக்கு போய் அந்த சிவனுக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? அங்கேயே நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு மீரா மித்துனா மாறிட்டீங்க. இங்கே பாருங்க, இப்படியும் சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டு மணியை பிடிச்சி டிங் 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 சிவனை கடிச்சு பூஜை படைக்கிறத விட்டுப்புட்டு அவருக்கு முன்னாடியே போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி அடிச்சா என்ன, மணி மணி சவுண்டு ஒன்று தானே? கடவுள் புரிஞ்சுப்பார், அவர் யோசிப்பார், நம்ம எதுக்கு இந்த இதை படைச்சோம், இப்படி சுற்றிட்டு இருக்கே, நம்ம மேலே தான் தப்போ அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாருங்க. ரொம்ப லைஃப்பில் ரொம்ப மனுஷன் ஃபீல் பண்ணுவார் சிவன். மிஸ் சதா, சதா புரியுது, நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக டான்ஸ் மேக்கிங் எல்லாமே புரியுது. பின்னாடி ரமோ இருக்கார்ல, அவர் ரமோ இல்லை, ஆக்சுவலாக ருத்ரதாண்டவம் எடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அவர் திடீர்னு ருத்ரதாண்டவம் எடுத்து ஆடினார்னா இல்லை, பார்த்தாலே போதும் மூணாவது கண்ணை வச்சு எரிச்சிடுவார் ஸ்ட்ரைட்டாக. சின்ன வயசில் இப்படி தான் கதை சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டாங்க, அதனால அது உண்மைதான் எனக்கு தெரியும், நானே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அடுத்து விடுவோம். அதனால் பார்த்து உசாராக டான்ஸ் ஆடுங்க, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. வேறு ஏதாச்சும் சம்போ சிவ சம்போன்லாம் போட்டு டான்ஸ் ஆடிருக்கலாம். இல்லாட்டி ஒரு பாட்டு இருக்குங்க, எங்கள் அப்பாவோட ஃபேவரட் பாட்டு, ஹிருதயம் சொல்லிட்டு ஏ ஜெயசுதாஸ் பாடியிருப்பார், ஆதித்ய ஹிருதயம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் அப்படின்னு ஏதோ வரும், டிவைனாக இருக்கும். அதை இதை போட்டு ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணுங்க. என்னங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் என்ன கேட்டார், நான் வேணா அவன் இடுப்பை பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். ஒன்று பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுங்கள், இல்லை பிடிக்கலன்னா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுங்கள், இல்லை இது பிடிக்கலன்னா பிடிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இப்படிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் கடைசியில் பசங்க மேலே எல்லாம் பலியும் போட்டு, ஐயோ இவன் கையை பிடிச்சிருந்துட்டான், ஐயோ இவன் இடுப்பு பிடிச்சிருந்துட்டான், பசங்க மேலே எல்லாம் குற்றத்தையும் போட்டு ஜெயிலில் உட்கார வச்சு பசங்க இந்த சமூக இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பசங்க இந்த சமூகத்தில் வாழவே முடியாதுங்க. அஞ்சு வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலான் இருக்கேன். இது எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு. அது இந்த ரீல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா, பேசுறதுக்கு பயமாக தான் என் கையை பிடிச்சிக்கோங்க சார், இப்படி இல்லை, பேசுறதுக்கு பயமாக தான் என் கையை பிடிச்சிக்கோங்க சார். என்னங்க இது, ஆப்போசிட்டில் இருக்க கையை வாங்க பிடிப்பான் இப்படிலாம் நெனைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வேணும் இடுப்பை பிடிச்சிக்கோ அப்படின்னா அதுக்கும் ஒரு ரியாக்ஷன். பெரிய அப்படி ஃபாஸ்ட் பவுலர் அப்படியே ஆப்போசிட்டில் பேட்லேருந்து பால் அடித்த உடனே அப்படி மூஞ்சிக்கிட்டு வருது, அப்படியே தடுக்கிறாங்க மேடம். காலங்காலத்தில் தலைக்கு எண்ணெய் வைடா, எண்ணெய் வச்சுட்டு குளிட்டானு அம்மா திட்டினாங்க, எனக்கு மனசு ஒரே கஷ்டமாக இருந்துச்சுன்னு எண்ணெய் வச்சு குளிச்சு தலை எண்ணெயோடையே இருக்குது. அதெல்லாம் கூட நான் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் வாழ்க்கையில் நம்ம இன்னும் வளரவே இல்லையோ அப்படின்னு தோணுதுங்க. வளரவே இல்லை தெரிஞ்சிச்சு. சுற்றி
கட்டி பூடிங்க, நீங்க கட்டி பூடிங்க, அத நாலு செவத்துக்குள்ள மட்டும் கட்டி பூடிங்க. கேமராவை வச்சு அத ரீல்ஸ் ஒன்னு எடுத்து சிங்கிள் சாபத்தை வாங்கிக்காதீங்க. ஏதோ ஃப்ளோவில் சோகத்தில் அதுவா பாட்டு வருதுங்க. நானே லிரிக்ஸை போட்டு அடிச்சு நோத்துறேன். கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்ட குஸ்காவாக இருக்குது. கல்யாணமே ஆனால் இந்த கருமெலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், அது வேறு விஷயம். அதுவும் கேமரா முன்னாடி பண்ணிட்டு வாய்ப்பே இல்லை. டாடா பபே சொல்லிட்டு கிளம்பி நம்ம மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பபே டொட்டோ 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 டொட்டோ. என்ன சாரிங்க, பல்ல கடிச்சியே பேசிகிட்டு இருக்கேன் கோவத்தில். இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறதுனா, இந்த ரமோக்கு முன்னாடி ஒருத்தங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களே, சதா ஒருத்தங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டைலிஷ் ஷர்ட் மேக்கிங்காக, அந்த மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் லைட்டாக காண்டாச்சு. ரீல்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்தெந்த இடத்துல என்னென்ன ரீல்ஸ் எடுக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பாட்டை போட்டாமல் அவர் முன்னாடி ஆடிட்டு இருக்கிறது, ஏன்னா அங்கே மற்றவங்களாம் ஒரு பீஸ்க்காக வந்திருப்பாங்க, சிவனை பார்க்கணும் வந்திருப்பாங்க, அந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து நம்ம காண்டாகக்கூடாதுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி எந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு லைட்டாக காண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு விஷயம் தோணும், சிட்டி ரேஞ்சஸ் கூடலாம் ஆடு மாடெல்லாம் மெய்து இல்லை, அதெல்லாம் ரொம்ப பாவம், அப்படிலாம் பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதுங்களுக்குலாம் எவனும் கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் சிட்டிக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தக்கூடாது, இல்லை ஆடு மாடு வளர்த்துனா இவ்வளோ இடம் வச்சிருக்கணும் நீங்கள், இந்த மாதிரி அது கம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம். அது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பால் கறந்து மனுஷனுக்கு பிளாஸ்டிக் மூலமாக ஏதாச்சும் கேன்சர் வந்தால் தான் மனுஷன் திருந்துவான். அப்போ கூட அந்த ஆடு மாடு கவசரம் அந்த உயிருக்காக எவனுமே யோசிக்க மாட்டான். அதனால் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காண்டாகும். அப்புறம் ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிற பேரில் கிறுக்கு கம்முன்னு ஆட்டிங்களாட்ட ஓட்டுவானுங்க, மற்றவங்க ஓட்ட முடியாத அளவுக்கு, அதை பார்த்தா எனக்கு சுருன்னு ஏறிடும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் எனக்கு காண்டாகக்கூடிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு லைட்டாக இதெல்லாம் பார்த்தா காண்டாகுது அப்படின்ற அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டடபே சொல்லிட்டு கிளம்பி மீட் மிஸ் மிதுன். டடபே டட் 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 டட்